ஹலோ வர்ஸ், வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் உள்ள ஒரு வீடியோவை நீங்கள் உங்கள் மொபைல் பேக்ரவுண்டில், அதாவது மினிமைஸ் பண்ணி எப்படி ப்ளே பண்ணுறது மொபைல் பேக்ரவுண்டில், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. இதை நார்மலாக உங்கள் யூடியூப்பில் ட்ரை பண்ணிங்கன்னா வராது. எக்ஸாம்பிள், நான் என்னோடய யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ணி நான் பேக் வரையுமே இந்த யூடியூப் ஆப்பில் இருக்க வரைக்கும் தான் இந்த வீடியோ ப்ளே ஆகுது. கடைசியாக எக்ஸிட் ஆகும்போது இந்த வீடியோ க்ளோஸ் ஆயிடுது. ஸோ இதுக்கு சிம்பிளான ஒரு ஐடியா இருக்குது. உங்கள் மொபைலில் உள்ள க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் மேலே உள்ள சர்ச்சில் www.youtube.com அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணுங்கள். இப்போ யூடியூப் பேஜ் இந்த ப்ரௌசரில் ஓப்பன் ஆயிரும். இப்போ இதில் எந்த வீடியோ நீங்கள் ப்ளே பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனுக்கு மாற்றிக்கோங்க. அந்த ரைட் சைடில் பாட்டமில் உள்ள பாக்ஸை கிளிக் பண்ணி வீடியோவை ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஃபுல் ஸ்க்ரீன் மாறினதுக்கப்புறம் இப்போ டேரெக்டாக உங்கள் மொபைலில் உள்ள ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பேக் பட்டனையோ ரீசன் பட்டனையோ ப்ரெஸ் பண்ணாதீங்க. டேரெக்டாக உங்கள் மொபைலில் உள்ள ஹோம் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக மினிமைஸ் ஆகி உங்கள் மொபைல் பேக்ரவுண்டில் அதுவே ப்ளே ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட அதர் ஆப்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். இதுமாரி அதர் ஆப் என்ன யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதை நீங்கள் பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவும் ப்ளே ஆகிட்டே தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இப்படி ப்ளே ஆகலை, எதுவும் ப்ராப்ளம் வருதுன்னா உங்கள் மொபைலில் உள்ள சில செட்டிங்கை சேஞ்ச் பண்ணணும். இதுக்கு உங்கள் மொபைலில் உள்ள செட்டிங் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு மேலே உள்ள சர்ச்சில் பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இப்போ இதில் பெர்மிஷன் மேனேஜ்மெண்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து இதில் பிக்சர் இன் பிக்சர் அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து க்ரோம் ப்ரௌசருக்கு இந்த பிக்சர் இன் பிக்சர் ஆப்ஷனு எனபிள் ஆகியிருக்கான்னு பாருங்கள். ஆஃபில் இருந்தால் அதை ஆன் பண்ணிக்கோங்க. இப்படி ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஆப்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும்.